இந்த சத்திய இஸ்லாத்தை உலகத்துக்கு சொல்லித்தந்த, காட்டித்தந்த, கற்றுத்தந்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும், சங்கியானவர்கள், கண்ணியமானவர்கள், புனிதமானவர்கள், மேன்மையானவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ, அன்னவர்களை துயர்ந்த உத்தம சஹாபா பெருமக்களோ எங்களுக்கு நேரடியாக வந்து இந்த சத்திய இஸ்லாத்தை கற்றுத்தரல. சொல்லித்தரல்ல. அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த சத்திய இஸ்லாத்தை சொல்லி தந்தவங்க யாரு, கற்று தந்தவங்க யாரு, காட்டி தந்தவங்க யாரு? இஸ்லாம் என்றால் என்ன, ஷரியத்து என்றா என்ன, ஈமான் என்றா என்ன என்ற இது போன்றவைகளை எங்களுக்கு சொல்லி தந்தவங்க யார்? எங்களுக்கு யாருமே சொல்லித்தரல. நாங்கள் கிதாபுகளை பார்த்து இஸ்லாத்தை படித்து கொண்டோம், புத்தகங்களை பார்த்து நாங்கள் இஸ்லாத்தை வழங்கி கொண்டோம், படித்து கொண்டோம் என்று யாராவது சொன்னால், நீங்கள் படித்த, நீங்கள் ஓதி அந்த கிதாபை கோர்வை செய்தவர்கள் யார்? அந்த கிதாபுகளை கோர்வை செஞ்சவங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா, அல்லது சஹாபாக்களா, அல்லது தாபீங்களா? கண்ணியமான சகோதரர்களே, அந்த உத்தமர்களுக்கு பின்னால் இந்த வையகத்தில் மெய் விசுவாசிகளாக, நேர்மையுள்ளவர்களாக, முத்தகீங்களாக, உள தூய்மை உள்ளவர்களாக வாழ்ந்து மறைந்த கண்ணியமிக்க இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், குதுபுமார்கள், சாலிஹீன்கள், தரீக்காவுடைய மஷாயிக்குமார்கள், இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் இஸ்லாத்தை படித்து கொண்டோம், இஸ்லாத்தை விளங்கினோம். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றா என்ன, குர்ஆன் என்றா என்ன, ஹதீஸ் என்றா என்ன என்பதை எங்களுக்கு சொல்லி தந்தவங்க இவங்க தான். இதுதான் உண்மையும், இதை யாராலும் மறுக்க முடியாது. தரீக்காவுடைய மஷாயிக்குமார்கள் சத்திய இஸ்லாத்திற்காக, சாலிஹீன்கள் சத்திய இஸ்லாத்திற்காக, நாதாக்கள் சத்திய இஸ்லாத்திற்காக, இமாம்கள் சத்திய இஸ்லாத்திற்காக செய்த சேவைகள் அளப்பரியவை. தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தியாகம் செய்த தியாகிகள் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக. இந்த சத்திய இஸ்லாம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அவருடைய தாவாவுடைய பணி, அந்த பணி, அந்த பணியுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தரீக்காவுடைய மஷாயிக்குமார்கள் சத்திய இஸ்லாத்துக்கு செய்த அளப்பரிய சேவை, அந்த உத்தமர்கள், அந்த புண்ணிய சீலர்கள் உடைய வரிசையில் வந்தவங்க தான் இன்று இந்த இடத்துல நாம் நீங்கள்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குத்துபுல் அக்பர் வலதுல் ஆஷர் மாமுனா அபுல் ஹசன் அலி இஷாதிரியர் அலி அல்லாஹு தானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் அன்னவர்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அன்னவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த ஒழுகிய அந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபீங்கள், அவர்களை துயர்ந்த தாபீங்கள், அன்னவுடைய வரிசையிலே சிலசிலாவிலே வந்த இமாம்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், அவர்கள் கூட இறை மறுப்பாளர்களாக,
இறை விரோதிகளாக வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய விரோதியாக, ரசூலுல்லாஹ்வுடைய விரோதியாக, இஸ்லாத்தின் விரோதியாக, குர்ஆனுடைய விரோதியாக, இஸ்லாத்தை இம்சிக்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, குர்ஆனை விமர்சிக்கக்கூடிய அபூஜஹல், அபூலஹப், ஷைபா, உத்துபா, உக்பா போன்றவர்களாக, நிராகரிப்பவர்களாக இருந்திருந்தா இன்றைக்கு எங்களுக்கு உங்களுக்கு இஸ்லாம் வந்திருக்காது. ஈமான் என்றா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இஸ்லாம் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆக ஈமானுடைய சேவை, சாலிஹீனுடைய சேவை, தரீக்காவுடைய மஷாயிகுமாருடைய சேவை என்றும் பாராட்டுக்குரியது என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக்கூடாது. இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சேவை, அவருடைய பணி,